ஒரு இனத்தை தாங்குகின்ற தூண்களாக இருப்பவை பிரதானமாக நாலு விடயங்கள். அந்த மக்கள் வாழ்கின்ற நிலம், மற்றது அந்த ரெண்டாவது அந்த மக்கள் பேசுகின்ற மொழி, மூன்றாவது அந்த மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பேணுகின்ற பொருளாதாரம், அவர்களை இணைக்கின்ற கலாச்சாரம் மக்கள் கூட்டத்தையும் குறிப்பிடுவது வழக்கமாக இருக்கின்றது. அவை இந்த ஐந்து தூண்களும் அழிக்கப்படுவதுதான் இனப்பிரச்சனை. அவை இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது இந்த தூண்கள் அழிக்கப்படுவதிலிருந்து எவ்வாறு பாதுகாத்தல். அவை தூண்களை பாதுகாக்காத எந்த அரசியல் தீர்வும் நடைமுறையில் பொருத்தமான தீர்வாக இருக்குமென நான் நினைக்கவில்லை. பொதுவாகவே இந்த இனப்பிரச்சனை உள்ள நாட்டில் ஒரு நாட்டுக்குள் பிரச்சனையை தீர்ப்பது என்றால் அதற்கான ஒரு அரசாங்க பொறிமுறையாக சமஷ்டி ஆட்சி முறையை அறிமுகப்படுத்துவது தான் வழக்கமானதாகும். அந்த தேசிய இனம் அதிகாரத்தை பிரிவகிப்பதற்கான அதிகார அலகு. ரெண்டாவது, அந்த தேசிய இனம் தன்னுடைய நலனை தானே பார்ப்பதற்குரிய சுயநிர்ணய உரிமையுடைய சுயாட்சி அதிகாரங்கள். மூன்றாவது, ஏனைய இனங்களோடு சேர்ந்து வாழ்கின்ற போது கூட்டான அதிகாரங்கள், அதாவது மத்திய அரசினுடைய அதிகாரங்கள். நான்காவது, அந்த வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு. இந்த நான்கு அம்சங்களும் இருக்கின்ற போதுதான் அந்த நாட்டில் தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு பொறிமுறை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இந்த நான்கு விடயங்களும் வலுவானதாக இருக்கின்ற போதுதான் ஒரு தேசிய இனத்துக்கான ஒரு அரசியல் தீர்வும் வலுவானதாக இருக்கக்கூடியதாம்.